டிஸ் டார்க் சீசன் டூ எபிசோட் ஒன். ஸோ சீசன் ஒன்ல வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் காட்டியிருந்தாங்க, 1953, 1986, 2019 அண்ட் வந்து எபிசோடோட எண்டிங்ல, சீசன் ஒன்னோட எண்டிங்ல 2052 டைம் டிராவல் பண்ணி ஜோனஸ் போயிருப்பான். பட் ஆனால் சீசன் டூவோட ஸ்டார்டிங்லேயே வந்து புதுசாக இன்னொரு டைம் லைன் 1921 இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் 1921 விண்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள் இருக்கிற அந்த டைம் டிராவல் பேசேஜ் கிடையாது. அப்போ தான் வந்து தேர் கிரியேட்டிங் அந்த பேசேஜ் வந்து அப்போ தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரில் வந்து ஒருத்தன் தான் வந்து யங் வெர்ஷன் ஆஃப் நோவா, அவன் 1921 நோவா. ஸோ அவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து குடரி வச்சு ஒரே தாக்கா தாக்கிடுறான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இந்த இன்னும் ஆறு நாளில் வந்து நம்ம சொர்க்கத்தை நோக்கி போக போகிறோம், இந்த இந்த டாஸ்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற பிலீஃப் வந்து அவனுக்கு இருக்கு நோவாக்கு. ஸோ நோவாவை யார் பிரெயின் வாஷ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் டிராவலர் நோவா, இந்த ப்ரீஸ்ட் கெட்டப்ல இருப்போம் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து நீ வந்து ஏன்னா உன்னோட இன்னர் வாய்ஸ் தான் நம்பணும், உன்னோட இன்னர் வாய்ஸ் தான் நான் அப்படின்னு சொல்லி இந்த நோவா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நோவாக்கு ஆர்டர் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்த மூஞ்சிலாம் டேமேஜ் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேரக்டர் காட்டுறாங்க, ஆடம்ஸ் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ ஆடம்ஸ் சொல்றதை நோவா பண்ணுறான். அந்த நோவா வந்து நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்கவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இந்த 1921 இந்த நோவா பண்ணுறதுக்கு தூண்டுறான். ஸோ எப்படி டைம் டிராவல் பேசேஜை கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மேட்டர் நமக்கு தெரியல. ஸோ ஆல்சோ தேர் டெல்லிங் தட் இன்னும் ஆறு நாளில் வந்து நீ மிஸ்ஸிங் பேஜஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடம்ஸ் வந்து நோவாவை பார்த்து சொல்கிறான், அந்த டைம் டிராவலர் நோவாவை பார்த்து. ஸோ அந்த மிஸ்ஸிங் பேஜஸில் ஆறு நாளில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கனெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஜோனஸ் அந்த ஃபியூச்சரில் 2052 எழறான். அப்போ வந்து சேம் ஹவுஸ், அவன் இருக்கிற அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி 2019 அந்த சேம் வீடு. பட் ஆனால் ஆல்ரெடி ரூயின்ஸாக இருக்கிறதுனால வந்து பார்க்குறான். அப்போ வந்து ஒரு ஒரு கேலண்டரில் ஹேனா மார்க் பண்ண அந்த கேலண்டர், எக்ஸ் கேலண்டர் எக்ஸ் எக்ஸ்னு மார்க் பண்ணியிருப்பா, அதில் வந்து June 20 வரைக்கும் மார்க் ஆகிருக்கும். அது வந்து 2020 கேலண்டரு. பட் June 20 வரைக்கும் மார்க் ஆயிருக்கும், 21 மார்க் ஆயிருக்குது, 27 வந்து ஒரு சர்க்கிள் மார்க் இருக்கும். பட் பேரலாக இன்னொன்று காட்டுவாங்க. இது வந்து ஒரு டைம் லைன் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பியிருக்காங்க. பிகாஸ் இன்னொரு இடத்துல வந்து ஹேனா வந்து 2020 எழும்போது 21 அப்படிங்கிற டேட்டை கிராஸ் போட்டிருப்பான். ஸோ அப்போ 21 டேட்டில் அவள் கிராஸ் போட்டிருக்கா 2020 அப்படின்னா, 2052 இவன் பார்க்கும்போது இது வந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும், ஆகலை. பிகாஸ் மேபி இதில் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே வேறு வேறு டைம் லைன், வேறு வேறு டைமென்ஷனில் க்ரியேட் ஆயிருக்கு. வேறு சைக்கிளை ஸ்டார்ட் ஆகும்போது ஃபியூச்சர் ஜோனஸ் இருக்கிறது வேறு டைம் லைன் அண்ட் வேறு டைமென்ஷனாக இருக்கலாம். ஆல்சோ ஹேனாக இருக்கிற பாஸ்ட் வந்து வேறு டியூரேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, எக்ஸாக்டாக 21 டேட் எப்போ வந்து 2053 வருதோ அப்போ தான் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே குழப்பியிருக்காங்க. அதை வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு டவுட்டை வந்து இந்த எபிசோடில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து ஜோனஸ் வந்து அங்கே இருக்கிற அப்போக்லிப்ஸ் நடந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த கேசட்லாம் கேட்குறான். என்ன கேசட் அப்படின்னா, கிளாடியா, கிளாடியா ரெக்கார்ட் பண்ணியிருக்கா June 27 ஒரு பயங்கரமான அப்போக்லிப்ஸ் நடந்திருக்கு 2020. எப்போனா November 2019 ஜோனஸ் டைம் ட்ராவல் பண்ணி காணாமல் போயிட்டான். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஆறு மாதங்கள் கழிச்சு, ஆறு மாதம் டிசம்பர் ஜனவரி ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 6-7 கழிச்சு ஜூன் மாதம் இந்த அப்போக்லிப்ஸ் நடக்குது அப்படிங்கிற மேட்டர் தெரியுது. பட் அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த சர்வைவர்ஸ் நான் அப்படின்னு சொல்லி கிளாடியா சொல்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காட் பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த காட் பார்ட்டிக்கலை நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வி கேன் சேஞ்ச் த பாஸ்ட் அண்ட் வி கேன் சேவ் மெனி லைஃப்ஸ் அப்படிங்கிற மேட்டர் சொல்கிறான். ஸோ காட் பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, உலகம் வந்து உருவானது வந்து பிக் பேங்னால உருவாச்சு அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ காட் பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னா, அப்படி உருவானதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து மாஸ் கொடுத்தது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டெஃபினேஷன் அப்படின்னா மாஸ், அந்த வெயிட் தான். ஸோ அதை கொடுத்தது வந்து காட் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜோனஸ் வந்து வெளியே போய் பார்க்கும்போது தான் வந்து இன்னொரு கேரக்டர், டெஃபன் டம் கேரக்டர் காட்டுறாங்க. அது நம்ம கிளியராக தெரியுது, எலிசபெத் அப்படிங்கிறது. எலிசபெத் யாருன்னா, நம்ம சார்லட்டோட பொண்ணு, ஃபியூச்சரில் வந்து நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு லீடர் மாதிரி இருக்கா. அவள் என்ன அப்படின்னா, ஒரு டெட் ஜோனை தாண்டி போகக்கூடாது, அந்த பக்கம் போகிறவங்க யாராக இருந்தாலும் வந்து தாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் லீடர் மாதிரி இருக்கா. பட் ஆனால் ஜோனஸ் சொல்கிறான், என்னோட டைம்லயே இன்னும் ஆறு நாள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க, நீ சொல்கிற இதுலேயுமே எனக்கு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் நைட் டைமில் சர்வைலன்ஸ்லாம் இருக்கும், மேலெலாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் சுற்றி இருக்கும், அதெல்லாம் மீறி அவன் வந்து அந்த டெட் ஜோனுக்குள்ளே போவான், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கிற இடம். ஸோ அது வந்து எபிசோடோட எண்டிங்கில் காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த காட் பார்ட்டிக்கல் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் பால் மாதிரி அது பாட்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிவைசஸ் இருக்கும் அண்ட் மேனுவல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது யாரோ இது ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தோணும். ஆல்சோ அவன் வந்து எல்லோ சூட் போட்டுட்டு போவான். இது அப்படியே பேரலாக எதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2020 எக்ஸாக்டாக எபிசோட் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா, 6 அண்டில் த அப்போக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ June 27, 2020 ஒரு ஒரு பேரழிவு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ வந்து அலெக்சாண்டர் சொல்லுவான், இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்னும் ஒரு வாரத்தில் மூட போகிறோம், டீகமிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொல்லுவான்.
ஸோ அப்போ என்ன ஸ்டோரி தெரியும் அப்படின்னா, அலெக்சாண்டர் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சார்லட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கண்ணு தெரியாத இருப்பான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட சொல்லி இந்த பேரல்ஸ்லாம் திருப்பி எடுத்துட்டு வர சொல்லுவான். அந்த பேரல்ஸ் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கண்ணு ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கும் பாத்தீங்களா, உள்ளர் அவன் வந்து அவனோட சிஸ்டர் தான் வந்து அந்த பென்னி, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மேட்டர் நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த ட்ராக் அந்த ட்ரக்கில் தான் இவ்வளோ நாள் பதுக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு கான்கிரீட்ல போட்டு அடைக்கிறாங்க. அப்போ ஹீஸ் கெட்டிங் இன் என்னென்ன எல்லோ சூட், ஒரு எல்லோ சூட் ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்போசர் எதுவும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவர் பண்ண ஒரு ஷூட்டை போட்டுட்டு போவான். எக்ஸாக்டாக சேம் லொக்கேஷனில் தான் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் அந்த பேரல்ஸ் எங்கே பதுக்குனாங்களோ அதே இடத்துல தான் வந்து அந்த காட் பார்ட்டிகல் கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி எல்லோ சூட்டை போட்டுட்டு தான் வந்து ஜோனஸ் போகிறான். ஸோ இதுதான் வந்து இந்த எபிசோடில் அந்த லிங்க். அதுக்கடுத்து அலெக்சாண்டரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும், ரெஜினா வந்து ஷீஸ் ஆல்ரெடி பால்டு, அந்த கேன்சரோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஸோ அவள் கேன்சர் உருவானது எப்படி அப்படிங்கிற கதை மேபி அந்த ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்போசர்னால இவளுக்கு கேன்சர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து இனிமேல் தான் காட்டுவாங்க. ஆல்சோ பார்டோஸ் வந்து அந்த ஆடம்ஸோட இது 1921 வந்து ஆடம்ஸ் கேட்பான் நோவா கிட்ட. பார்டோஸ் வந்து பார்டோஸ் கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டே அவன் வந்து நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நம்புறானா, ஏதாவது அவன் சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்சோ 6 நாளுக்குள்ள அந்த மிஸ்ஸிங் பேஜஸை கண்டுபிடிக்கணும். ஸோ மிஸ்ஸிங் பேஜஸை கண்டுபிடிச்சி ஒருவேளை டைமில் வந்து வேறு சில சேஞ்சஸ் ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆல்சோ புது சைக்கிள் கிரியேட் ஆக போகுது, அவங்க பாஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணி புது வாழ்க்கையை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு எபிசோட் தான் இது. அண்ட் இந்த எபிசோடில் வந்து எலிசபெத்தை ஃபியூச்சரில் காட்டிட்டாங்க. அண்ட் 2020 இருக்கிற எலிசபெத் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்லட்டோட தாத்தாவான நம்ம டெனஸ் அந்த வாட்ச்மேக்கர் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த புக்ஸ் எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு புக்கில் நடுவில் வந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நம்பர் தான் வந்து நோவா இருக்கான். நோவா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி டிரைவர் தான் நோவா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நோவாக்கு பக்கத்தில் எக்ஸாக்டாக நின்றுட்டு இருக்கிறது வந்து ஏக்னஸ் நீல்சன், அதாவது ட்ரான்டேவின் அம்மா அண்ட் உல்ரிச்சின் பாட்டி. ஸோ அவங்க ஏக்னஸ்க்கும் நோவாக்கும் என்ன ரிலேஷன், ஸோ அந்த ஃபோட்டோ வந்து 1921 ஜான்வரி 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1921 ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி தான் வந்து சிக்மண்டஸ் கிரியேட்டர்ஸ் எஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா, தஸ் த வேர்ல்டு வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்தை கிரியேட் பண்ணுற ஒரு குரு அவங்க தானா, ஏதோ பண்ணுறாங்க. ஸோ டைம் ட்ராவலிங் குருவே அவங்களா கூட இருக்கலாம். ஸோ நம்ம சார்லட்டோட தாத்தா நம்ம வாட்ச்மேக்கருக்கும் அந்த நோவா குரூப்புக்கும் என்ன சம்பந்தம், அந்த ஏக்னஸ் வந்து விண்டனுக்கு வந்து 1986 தான் வராங்க. அதுக்கு முன்னாடி நோவாக்கும் இவங்களுக்கும் ஏதோ ரிலேஷன் இருந்திருக்கு. சாரி, 1986 1953 வராங்க. ஸோ அவங்களுக்கும் நோவாக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் எபிசோட்ஸில் மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்சோ 1953 இருக்கிற ஹெல்கேவை பற்றி காட்டும் போது 1953 வாழ்க்கை எல்லாத்தையுமே நம்ம காட்டினாங்க. ஸோ இப்போ 1921 ஒரு டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மேபி 1921 எக்ஸ்டென்ஷன் நெக்ஸ்ட் எபிசோடில் கவர் பண்ணலாம், அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ வந்து ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த எபிசோட் நடந்திருக்கேன். அண்ட் சார்லட்டுக்கு வந்து புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அசிஸ்டண்ட்டாக, ஐ மீன் கூட ரெண்டு பேர் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. இதில் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கேஸை டீல் பண்ணவங்க எல்லாருமே உல்ரிச், சார்லட், இவங்க எல்லாமே வந்து ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டவங்க. ஸோ மேபி எதையும் கிராக் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம், நிறைய சீக்ரெட்ஸ் வந்து இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இவங்க வந்து வேற ஒருத்தன் கம்ப்ளீட்லி சம்மந்தமே இல்லாதவன் அப்படிங்கிறதுனால மேபி ஹி கேன் கிராக் சம் எவிடன்சஸ் அப்படிங்கிறதும் நம்ம தெரியுது. அண்ட் ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் ஜோனஸ் வந்து அங்கே இருக்கான். ஸோ நம்ம மர்ம மனிதன் தான் டைம் ட்ராவலர்னு தெரியும், அந்த மர்ம மனிதன் வந்து ஜோனஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. ஸோ அவன் வந்து ஹேனாக்கு முன்னாடி நின்று நான் தான் ஜோனஸ் அப்படிங்கிறத புரிய வைக்கிற அந்த இது தருணங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஹேனா வந்து இன்னமும் வந்து ஏன் ஜோனஸ் எங்க, என்னதான் இவன் ஃபியூச்சரில் ஜோனஸாக இருந்தாலும் இப்போ இருக்கிற பையன் ஜோனஸ் தானே தேடுவாவ. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த எபிசோடில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 1921 எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அடுத்து ஜோனஸ் வந்து அந்த டிவைஸ் ஆக்சஸ் பண்ணி அந்த காட் பார்ட்டிகல் மூலமாக ஏதாவது டைம் ட்ராவலிங் ஏதாவது பண்ணுறானா, வேறு டைமென்ஷன் வேறு டைம் லைனுக்குள்ளே போகிறானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எதெல்லாம் நோண்டுறான், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கும் இந்த டைம் ட்ராவலர்ஸ் பற்றி, ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேபி இன்னும் அந்த ஃபேமிலி ரிலேட்டடான பர்சன்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட அந்த டைம் ட்ராவல் பற்றின விஷயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கேத்ரினா வந்து அந்த உல்ரிச்சோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அந்த கேட் எங்கே இருக்குன்னு சொல்லி கொகையை தேடி போவா. அதை மார்த்தாவும் பார்த்துட்டு கொகைக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட நம்ம பேரண்ட்ஸ் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று நினச்சிப்பா. ஸோ இது நமக்கு வந்து எல்லாருமே வந்து டைம் ட்ராவல்ஸ் மாதிரி கோயிலுக்குள்ளே போய் மாட்டிக்க போகிறாங்களா, சொதப்ப போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆல்சோ ஃப்ரான்சிஸ்கா வந்து அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கேவுக்குள்ளே அந்த இடத்துல வந்து ஒரு லைக் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி வச்சுட்டு போகிறோம், அதுக்கடுத்து வந்து காசு வச்சுட்டு போகிறோம் நம்ம பென்னி. ஸோ பென்னிக்கும் ஃப்ரான்சிஸ்காவுக்கும் அந்த விஷயத்தில் என்ன ஒரு லிங்க் அப்படிங்கிற மேட்ரு மேபி ஃபியூச்சரில் ரிவீல் ஆகும். இதெல்லாம் வந்து எபிசோட் 2 ஃபியூச்சர் எபிசோட்ஸில் நம்ம
பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அந்த ஆடம்ஸ் யாரு, அவன் வந்து நான் என்னோட கெஸ் என்னன்னா அவன் வந்து டைம் டிராவலர் தான் இருக்கும், பட் வந்து மூஞ்சி டேமேஜ் ஆகிறத பார்த்தா ஹெல்கே அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஹெல்கே வந்து வயசான தாத்தாவா இருந்து வந்து செத்து போயிட்டான், ஸோ ஹெல்கேவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச டைம் டிராவலர் அது வந்து கிளாடியா, கிளாடியா வந்து பாட்டி, ஸோ ஃபீமேல் கேரக்டர் அது கிடையாது. மேபி ஜோனஸ் மர்ம மனிதன் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அவனா கூட அந்த கேரக்டர் இருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இல்லைன்னா வேற ஏதோ புது டைம் டிராவலராக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ நோவா ஆடம்ஸ் சொல்றது வந்து கிறிஸ்டியானிட்டி கதை மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, உலகமே வந்து வெள்ளத்தில் அழியும் போது நோவான்னு ஒருத்தர் வந்து கப்பல் தயாரிச்சு, ஏதோ சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட கதை என்ன அப்படின்னா, கப்பல் வந்து வாங்க உலகமே அழிய போதையும் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் வந்து அந்த கப்பலில் ஃப்ளோட் ஆகி எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த ஃப்ளட்லேருந்து, அந்த உலகம் அழியறதுலேருந்து. மேபி நோவா சொல்கிறதை கேட்குறவங்க எல்லாருமே தப்பிக்கிறவங்களா இருக்கலாம், நோவா சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறவங்க. இந்த கிளாடியாலாம் வந்து வேற ஒரு ஸ்டெப் பண்ணுறாங்க, கிளாடியா ட்ரான்டி அண்ட் பீட்டர்லாம் வேற ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களும் அழிஞ்சு போகிறாங்களா என்னன்னு தெரில, பட் கிளாடியா சர்வைவ்டு த அப்போகலிப்ஸ் அப்படிங்கிற மேட்டர் தெரியுது. ஸோ டோட்டலி கன்ஃபியூசிங் தான், நம்ம கெஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத எபிசோட் 2ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.